வினை எப்படி சூழும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மது அருந்துதல், மாமிசம் உண்ணுதல், பாவ புண்ணியம் இல்லை என்று சொல்லுதல், கடவுள் இல்லை என்று சொல்கின்றவரும் தொடர்பு வைத்து கொண்டு பெரியோர்கள் நட்பை பெற முடியாது. ஏன்னா அவருடைய எண்ண அலைகள் இவரை பாதிக்கும். அவன் விடாது மது அருந்துவனாகவும் மாமிசம் சாப்பிடுவனாகவும் உயிர் கொலை செய்வனாயிருந்தால் அவரோடு தொடர்பு கொள்ளும்போது நிச்சயமாக அந்த உடைய வினை சூழும். அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், சீற்றினம் சேராம் என்றான். குணைக்கேடுடன் பழகும்போது 4 காசு தான் முக்கியம், நீதியாக நியாயமாகுது. இது பொழைக்கத்தான் பேசுகிறேன். அப்படி பெரிய அறிவாளி அவர். காசு தான், பணம் தான் முக்கியம். நீதி என்ன, நேர்மை என்ன, நியாயம் என்ன, இதே இந்த காலம் காலத்தை புரியாமல் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு பெரிய ஒரு மேதைத்தனமாக பேசுவார். அவர் முகத்தில் முழிப்பதே ஆன்மீகவாதிகளுக்கு ஆகாது. இந்த காலம் பணம் தான் முக்கியம், நீதி என்ன, நியாயம் என்ன என்று பேசுகின்றவர் அவருடைய முகத்தை பார்த்தாலே வினை சூழும். சான்றோர்கள் பார்க்க மாட்டார், அவனுக்கு அறிவுரையும் தேவையில்லை, அறிவுரை சொல்ல மாட்டார். பணம் தான் முக்கியம் என்று சொல்வனுக்கு எப்படி இருக்கும்? பணம் தான் முக்கியம், அதை பெற்றால் எல்லாம் செய்யலாம் என்று சொல்லுகின்ற மக்களிடம் ஆன்மீகவாதிகள் தொடர்பு கொண்டால் நரகத்துக்கு ஏதுவாகும். நீதி இல்லாமல் பேசுகிறான். பணம் தான் முக்கியம், காசு 4 காசு வேணும்யா, இந்த காலத்தையெல்லாம் பார்க்காத, எப்படியோ காசு சம்பாரி அப்படின்னு சொல்லுகின்றவன் அவன் பேச்சே நரகம், அவன் உடம்பே நரகம், அவன் நிற்கின்ற இடமே நரகம், அவனோட பேர் நாம் பார்ப்பதே நரகம்னா நம்ம தொடர்பு வச்சக்கூடாது. வள்ளுவன் சொல்கிறான், சிற்றினம் சேராம். இப்போ சிற்றினம் எது, பேரினம் எதுன்னா பாப புண்ணியத்தை பற்றி தெரியாமலும், ஜென்மத்தை கிடைத்துட்டு ஒரு அறிவு இல்லாமலும், தினம் தியானம் செய்வது பற்றி தெரியாமலும், அதே சமயத்தில் அன்னதானம் செய்யணும் புண்ணியம் செய்யணுங்கிற பற்றி யோசிக்காமலும் இருப்பவர்கள் சிற்றினம், அது சராசரி மக்கள். பேரினம் பெருமைக்குரியவர் யார் என்றார், முன்னே சொன்னார் அல்லவா, தினம் தியானம் செய்ய வேண்டும், எந்த வகையிலையும் தியானம் செய்து விடக்கூடாது. அந்த தியானமும் என்ன கேட்க வேண்டும், அடியேன் மனிதனாக வாழ வேண்டும். இப்போ நம்ம இருப்பது மனிதன் அல்ல, மனதில் கோட்டம், மனசில் தூய்மை இல்லாது இருந்தால் அவன் மனிதன் அல்ல, நான் அடியேன் மனிதனாக வேண்டும். இப்போ மனிதன் என்றால் அங்கே மனிதாபிமானம் இருக்கும், மனிதன் என்றால் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கும், மனிதன் என்றால் மன்னிக்கும் மனப்பான்மை இருக்கும், மனிதன் என்றால் மனிதாபிமானம் இருக்கும், மனிதன் என்றால் ஜென்மத்தை கடைத்திட்டு கொடுக்கும் உரிய மார்க்கத்தை அடைந்திருப்பான் மனிதன். நான் மனிதனாக வேண்டும் அப்படி கேட்குறான். அப்போ மனிதனை மிருகமாக்குவது எது, குணைக்கேடு. ஆசானை கேட்குறான், எனக்கே புரியாத கொனைக்கேடு என்னும் இருக்கு. பொருள் விரி உள்ளவனாகவும் மூர்க்கனாகவும் பொறாமை உள்ளவனாகவும் வஞ்சனை உள்ளாகவும் பொல்லா காமி விரி உள்ளவனாகவும் இருக்கிறேன். உன் திருவருள் கடாட்சத்தால் புலால் உண்ணாது இருக்கிறேன், உன் திருவருள் கடாட்சத்தால் உயிர் கொலை செய்யாது இருக்கிறேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.